ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது கவனமாக கேளுங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நல்ல மனிதர்களை வரவழைச்சு அவர்கள் மூலியமாக தொடங்குவது மிகவும் நல்லது, அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டா, அதாவது நல்ல மனிதர்களை வரவழைச்சு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு சீனிப்பால் தொட்டு வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா சீனிப்பால் தொட்டு வைக்கிறவருடைய குணம் தான் அந்த குழந்தைகளுக்கு வரும்னு நம்ம தொன்று தொட்டு நம்ம நடைமுறையில் இருக்குது. ஆகையால் நாம் குழந்தை பிறந்த உடனே சீனிப்பால் தொட்டு வைக்கிறதுக்கும் நல்லவர்களை தான் தேடுறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. அதாவது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை நோக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட கார் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு அந்த கிராமத்தை ஒட்டி. அது எம்ஜிஆர் அவர்கள் காரை நிறுத்திட்டு அந்த மக்களை பார்த்து கேட்குறாரு, அதாவது உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்னென்னா, அதாவது நீங்கள் எதுவும் தர வேணாம், அதாவது எங்கள் தோட்டங்களில் நீங்கள் ஒரு தடவை நடந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய காலணிகளை கலட்டி வச்சு அவங்க தோட்டத்தில் ஒரு வளம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 1.5 மாதம் கழித்து அதுக்கப்புறம் அதே கிராமத்து வழியாக போயிருக்காரு. அந்த நிலம் பச்சை பசுமையின் செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. ஆகையால் இதுதான் ஒரு முக்கிய ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது நல்ல மனிதர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அதாவது மிகவும் சிறப்பாக இருக்கும், அந்த ஏரியாவே செழிப்பாக இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.